வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இஞ்சி தீயல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, தேங்காய் துருவுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்கிட்ட இருக்கிற அட்டாச்மெண்ட் வா, எங்கிட்ட இருக்கிற கிரைண்டர் மாதிரியே வந்து பொன்மணி கிரைண்டரில் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு அதில் எப்படி தேங்காய் துருவுறது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இப்போ நிக்கில் வந்து உங்களுக்கு திருவி காமிப்பான். வந்து தேங்காய் துருவுறது எப்படின்னு பார்த்துலாம். முதல்ல அந்த ட்ரம் ஆவரைக்கிற ட்ரம் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பிளேட்டை அதில் போட்டுட்டு பாருங்க, தேங்காய் துருவுறதுக்கு அதையும் அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ துருவ ஆரம்பிக்க வேண்டியதுதான். ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் அந்த ஸ்விட்ச் ஒன்று ஆன் பண்ணிவிட்டு இப்போ துருவ ஆரம்பிக்க வேண்டியதுதான். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பூ பூவாக விழும். பாருங்கள் கரெக்டாக இருக்குது. பாருங்கள் தேங்காய் வந்து எப்படி துருவுறேன் அப்படின்னு கேட்டுருந்தீங்க இல்லையா, நான் இப்படி தான் துருவுறது. பாருங்கள் தேங்காய் நல்லா துருவியாச்சு. இதை எடுத்துட்டு ஏதாவது ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டு நம்ம வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். இது தெரியும் பாருங்கள், நல்லா பூ பூவாக வந்துருக்கு. பாருங்கள் நல்லா சின்ன சின்ன பூவாக அழகாக வந்திருக்கும், தெரியுதா? இப்போ தேங்காய் துருவுறது எப்படின்னு பார்த்துருப்பீங்கல்ல. என்னோடய கிரைண்டரில் எப்படி இருக்கோ இதே மாதிரி தான் நானும் வந்து தேங்காய் துருவுறேன். இந்த கிரைண்டரோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிங்கன்னா அவங்க வந்து டோர் டெலிவரியும் பண்ணுவாங்க. நான் நம்பரும் உங்களுக்கு தரேன், வேணுங்கிறவங்க கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம இஞ்சி குழம்பு, அதாவது இஞ்சி தீயல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து அடுப்பில் நான் கடாய் வச்சுருக்கேன். அதில் வந்து ட்ரையாக வந்து தேங்காயை லைட்டாக கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்க போகிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கிறேன் நான். இது லைட்டாக கலர் மாறுற அளவுக்கு வறுத்துண்டா போதும். தேங்காய் வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இந்த சமயத்தில் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தய பொடி இருந்தால் நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து வெந்தயம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். லைட்டாக அதுவும் கலர் சேஞ்ச் ஆகட்டும், லைட்டாக செவந்தா போதும். தேங்காய் வந்து லைட்டாக கலர் மாறிடுது. ஸோ இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் வந்து தனியா பொடி. இந்த சூடே போதும் அதுக்கு. அப்படியே இந்த சூட்லேயே பிரட்டிடலாம். அவ்வளோதான், ஆறினோடனே அரைச்சிக்கலாம். நாம் இந்த ஓரமாக வச்சிட்றேன். இப்போ வந்து அடுப்பில் வந்து கர்ச்சட்டி வச்சுருக்கேன். வந்து தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். கர்ச்சட்டியில் எப்பயுமே எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வைங்க. இப்போ சூடாகட்டும். இதில் இன்னும் தேங்காய் எண்ணெய் காயலை, காயட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் கடாய் வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் விடுறேன். கடாயில் வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிடுது. கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்க நீண்ட வாக்கில் அதையும் சேர்த்துக்கலாம். நாம் இதோ இது லைட்டாக செவக்கட்டும். கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம். அதுக்குள்ளே இந்த பக்கம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுது. ஸோ இதில் வந்து கடுகு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நான் ஒரே ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு பச்சை மிளகாய். இதில் பார்த்தீங்கன்னா இஞ்சி நல்லா இவ்வளோ ஒரு விரல் நீளத்துக்கு இஞ்சி எடுத்து அதை வந்து நல்லா தோலெல்லாம் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலெல்லாம் சீவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இந்த இஞ்சியும் சேர்த்துருவோம். நாம் அந்த இஞ்சி நல்லா வதங்கட்டும் அந்த எண்ணெயில். இதை பாருங்கள் கண்ணாடி மாதிரி வதங்கிடுத்து வெங்காயம். இப்போ இஞ்சி சேர்த்துறேன்.
கத்திரிக்காய் சேர்த்துடலாம். கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். இதில் கத்திரிக்காய்க்கு தேவையான உப்பை சேர்த்துருவோம். சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். நாம் அது வெந்துடும். இது வந்து வறுத்தது நல்லா ஆறெடுத்து அரைச்சி எடுத்து வந்துடுவோம். நல்லா வந்து அரைச்சாச்சு நம்ம வறுத்ததை. இப்போ வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இஞ்சி வந்து நல்லா எண்ணெயில் வந்து வதங்கியிருக்கும். இப்போ மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம். அது தவிர அரைக்கும்போது வேறு ரெட் சில்லி பவுடர் ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்கோம். ஸோ இப்போ ஒரு அரை டீஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்ச விழுதை சேர்த்துடலாம். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிப்போம். இதையும் வந்து தண்ணி விட்டு நம்ம அலம்பி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன லெமன் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ புளி தண்ணி விட்டுறேன். தேவையான உப்பு சேர்த்துடுறேன். கொஞ்சமாக வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். சேர்ந்து எல்லாம் நல்லா கொதிக்கட்டும். குழம்பு வந்து அதாவது இஞ்சி தீயல் நல்லா கொதிக்கட்டும். இல்லை இந்த பக்கம் பாருங்கள், கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்தெடுத்து காரத்துக்கு வந்து ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயில் வந்து ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நம்ம லைட்டாக ரோஸ்ட் ஆகும், அப்படியே பரத்தி விட்டுட்டீங்கன்னா. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அப்படியே பரத்தி விட்டுருவோம். கொஞ்சம் நேரம் அப்படியே இருந்தால் அது ரோஸ்ட் ஆகிடும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இஞ்சி குழம்பு கொதிச்சுட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிச்சதுன்னா அவ்வளோதான் முடிஞ்சிடுது. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த நான் சொல்லாத மாதிரி தான், எப்பயுமே சொல்கிறது தான், சுட சாதத்தில் கொஞ்சம் அப்படி நல்லெண்ணெய் விட்டுண்டு இந்த இஞ்சி குழம்பையும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வயிறுலாம் வந்து நல்லா கலகலகலான்னு ஆகிடும். உடம்பு சரியில்லாமல் இருந்துட்டு இப்போ சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உப்பு புளிப்பு காரம் எல்லாம் சேர்ந்து ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் கொதிச்சோடனே ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சுடுத்து. ஸோ ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்கம் கத்திரிக்காயும் ரோஸ்ட் ஆகிடுது, தனித்தனியாக இருக்குது பாருங்கள். ஸோ இதையும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நம்மளுடைய இது வந்து இஞ்சி குழம்பு, இஞ்சி தீயல் எப்படி வேணாலும் சொல்லலாம் வந்து ரெடி ஆகிடுத்து. கத்திரிக்காய் வந்து காரக்கறியும் ரெடி ஆகிடுது. மத்தியானம் கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருக்குது, அதனால் மத்தியானம் என்ன பண்ண போகிறோம்னா நல்ல இட்லி மாவு புளிச்சது, நல்ல புளிச்ச இட்லி மாவு இருக்குது. அதனால் அதில் வந்து கடலைப்பருப்பும் கொஞ்சம் தோரம்பருப்பும் ஊற வச்சுருக்கேன். வந்து அரைச்சிட்டு அந்த இட்லி மாவு விட்டே அரைச்சிருவேன் நான். ஸோ அந்த அரைச்சிட்டு அதுதான் நான் குழி பண்ணி ஏற மாதிரி தான் ஊற்ற போகிறேன். ஸோ இன்றைக்கி இப்போ காலையில் பண்ண இந்த இஞ்சி குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா எப்பயும் சொல்கிற மாதிரி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம குழி பணியாரத்துக்கு மாவு வந்து அரைச்சிக்கலாம். நான் வந்து கடலைப்பருப்பு ஒரு கப்பும் ஒரு அரை கப்பு தோரம்பருப்பும் ஊற வச்சு வச்சுருக்கேன். காரத்துக்கு வந்து வரமிளகா தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ வரமிளகா போட்டிருக்கேன். கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த ஜிபிசி இந்த பெருங்காயம் கூட நிறைய பேர் எங்கே வாங்குறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. இது வந்து ஜிபிசி பெருங்காயம். நான் இதோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ இது வந்து பேஸ்ட்டாக இருக்கும். இது நல்ல இதுவும் நல்ல வாசனையாக இருக்கும். இது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இந்த ஜிபிசி பெருங்காயத்துலேயே வந்து குட்டி குட்டி கியூப்ஸாகவும் வருது. நான் உங்களுக்கு அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அதை காமிக்கிறேன். நான் இப்போ வந்து கடலைப்பருப்பு தோரம்பருப்பை நம்ம வந்து அரைச்சிக்கலாம்.
இந்த தண்ணி விட்டு அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த இட்லி மாவே விட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். பாருங்க, மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டியாச்சு. இப்போ வந்து பாருங்க, மாவு இவ்வளோ புளிச்சிருக்கு பாரு. இதை விட்டே நம்ம வந்து அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ வந்து அரைச்சாச்சு குழிப்பணியாரத்துக்கு. இதை வந்து அடையாகவும் மாற்றிக்கலாம், நாம் குழிப்பணியார கல்லுலையும் விட்டுக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து குழிப்பணியார கல்லில் தான் விட போகிறேன். மாவு எல்லாத்தையும் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டுருவோம். இந்த பக்கம் கடாய் வச்சுருக்கேன், அதில் எண்ணெய் விட்டுருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். காரம் வந்து வரமிளகா போட்டதுனால நான் பச்சை மிளகா போடலை. ஸோ நீங்கள் வந்து பச்சை மிளகா வேணால் தாளிக்கும் போது போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் கடுகு உளுத்தம்பருப்பு மட்டும் தாளிக்க போகிறேன். கருவேப்பிலை இல்லை, அதனால நான் இப்போ கருவேப்பிலை சேர்க்கலை. நீங்கள் தாளிக்கும் போது இருந்ததுன்னா அதை சேர்த்துக்கோங்க. அது பதிலாக இதில் வந்து நிறைய கொத்தமல்லி மட்டும் இப்போ சேர்க்குறேன். கொத்தமல்லி எப்பயுமே சேர்த்துக்கலாம். இப்போ காஞ்செடுத்து கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சோண்டு கருவேப்பிலை இருந்தால் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, அதனால நான் சேர்க்கல. கடலைப்பருப்பு வேணுனாலும் அது பிடிக்கணும், கடலைப்பருப்பு நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு எண்ணெய் விட்டுக்கலாம். எல்லா குழியிலையுமே ஒரு அரை ஸ்பூன் கொட்டிருக்கேன். குழிப்பணியார கல்லை விட்டுடலாம். மூடி வச்சுருவோம். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துடுத்து எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு அரை ஸ்பூன் தான் நான் வந்து எண்ணெய் விட்டுருந்தேன், அதே மாதிரி தான் இப்பயும் விட போகிறேன். ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து விட்டு எடுத்துடலாம். குழிப்பணி அரை கல்லில் இந்த மாதிரி ஒரு அரை ஸ்பூன், அரை ஸ்பூன் கூட இல்லை, ஒரு ட்ராப் தான். இதை சாப்பிட்டுட்டு இப்போ நிகில் வந்து பேட்மிண்டன் கிளாஸ்க்கு கிளம்ப போகிறான்.